கோவை மாவட்டத்தில் உள்ள அதிமுகவின் 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அலுவலக வாசலில் முன்பாக அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி தொண்டர்களும் தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன குரல்களை பதிவிட்டனர். போராட்டம் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்போது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை உடனடியாக மாவட்டத்திலிருந்து வெளியேறும்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். கோவை மாவட்டம் கலவர பூமியாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வெளியூர் குண்டர்கள், ரவுடிகள் சிறையிலிருந்து 2000 பேர் ரிலீஸ் பண்ணி எல்லா குண்டர்கள் ரவுடிகள் எல்லாம் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இறங்கி இன்றைக்கு கலவர பூமியை மாற்றி பொய் வழக்கு போடுறாங்க. அதே போல் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டும் போலீஸ் கமிஷனர் பெட்டிஷன் கொடுத்தோம். பொதுமக்கள் மேல் பொதுமக்கள் தாக்கப்படுறாங்க. எது நடக்கலை? நைட்டு கூட கடைசியாக ஒன்று பெட்டிஷன் கொடுத்தோம். வெளியூர்காரர் வெளியேற்றுன்னு சொல்லி போட்டு எதுவுமே நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா துணை இராணுவம் வேண்டும். துணை இராணுவம் இந்த இருந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூரை சரி பண்ண முடியும். இன்றைக்கி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதிர்த்து போட்டு போடுறதுக்கு பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை போச்சுன்னா ஓட்டு போடுறதுக்கு மக்களை விட மாட்டாங்க, மிரட்டுவாங்க. அதுக்கு பின்னாடி ஓட்டு போடணும், பெட்டி தூக்கி போனாலும் போயிடுவாங்க. சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. காவல்துறை களமிறங்கியது. ஆட்சி மாறியது, காட்சியும் மாறியது. சட்டமன்ற உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டனர். போராட்டம் நடத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். மாலை 9 மணி அளவில் அவர்கள் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டனர்.